மூவி சிவகார்த்திகன் மூவி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த ஹீரோயின் வேற நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். ஹீரோயினுக்காக தான் வந்திருக்கீங்களா? அப்ப இல்ல, சிவகார்த்திகனுக்காக தான். சிவகார்த்திகன் ஃபேனா நீங்க? ஆமா, சிவகார்த்திகன் ஃபேன். வேற லெவல்ல இருக்குமா படம்? அதான் நினைக்கிறோம், போனதான் தெரியும். கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல மூவினா இதுதான், அதனாலதான் சரி வந்திருக்கோம். மியூசிக் எல்லாம் அனிருத்து விட்டு கீச்சு எடுத்திருக்காப்புல வந்து பார்ப்போம். படத்தை பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு, வேற லெவலில் தான் இருக்கும், சிறப்பாக இருக்கும் சம்பவம். அந்த கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணியிருக்காங்க, ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுவும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வேறு வந்திருக்கோம், நாங்களே எதுவும் முடிவுலாம் பண்ண முடியாது, பார்த்துட்டு சொல்லுவோம். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், எக்ஸைட்மெண்ட் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குமா படம்? கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கு. டேரக்டர் வந்து நெல்சன், பீஸ்ட் வருதுல்ல, அதுக்காக இந்த படம் எப்படி இருக்கோ அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மூவி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வருது, அதை நல்லா இருக்கு எதிர்பார்க்குறேன். சிவகார்த்திகேயன் ஃபேனா நீங்கள்? ஃபேன்லாம் இல்லை, பிடிக்கும். பிடிக்கும்ன்றதுனால வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு. மூவி எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்கும், பார்க்கணும். சிவகார்த்திகேயன் ஃபேனா நீங்கள்? இல்லை இல்லை இல்லைங்களா. ஆனால் மூவி இப்போ பார்க்கணுன்னு எது மூலியமாக வந்திருக்கீங்க? சும்மா ஜஸ்ட் பார்த்து நல்லா இருக்குமான்னு பார்க்கறதுக்கு தான். நான் விஜய் ஃபேனு, அடுத்த விஜய் படம் எடுக்க போகிறாள்ல, எடுத்துருக்காள்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. அது வேறு அவங்க நிறைய தடவை சொல்லிட்டாங்க, வேறு லாஃபிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா தான் லாஃபிங் ட்ரீட் கொடுக்குறாங்க. பார்ப்போம், அது வந்து வரும். உள்ளே போனால் தெரியல, என்ன வந்து எல்லாமே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் தான். பார்ப்போம், வரும்போது சந்தோஷமாக ரிவ்யூ கொடுப்போம். எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து தலைவர் படத்தை பார்க்க போகிறோம், கொரோனாவை ஒழிக்க வந்த டாக்டரை பார்க்க போகிறோம். அவர் அந்த அம்பு என்ற கத்தி மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பிடிச்சது ஒன்று சார். ரொம்ப எங்கள் அண்ணனோட படம் வேறு லெவலில் இருக்குன்னு நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம். எங்கள் அண்ணனுக்காக நான் இன்னும் எதோ எதோ பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னா, எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயனுக்காக நாங்கள் எதுவும் செய்வோம், என்ன நான் எது வந்தாலும் செய்வேண்ணா. ஏன்னா என் சார்பாக நான் ஒரு 11 டிக்கெட் எடுத்துலேருந்து எங்கள் பசங்களாக கூப்பிட்டு வந்திருக்கேண்ணா. எங்கள் படத்தை நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்துருக்கோம், இன்னும் நாங்கள் உள்ளே போய் பார்த்து எங்கள் அண்ணனை தியேட்டரில் பார்க்கணும் இவ்வளோ நாள் காத்துருந்துருக்கோம். மூவி இப்போ எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து நெல்சன் திலீப் குமார் கோலி மாமா கோகிலா படம் எடுத்திருக்காரு, நல்லாயிருக்கும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனு தியேட்டர் பழையபடி ஓப்பன் ஆகும், நல்லாயிருக்கும்னு. ஏன்னா பப்புமா ரொம்ப பிடிக்கும் நமக்கு. வேறு யோகி பாபு தலைவர் இருக்கார், எங்கள் சிவகார்த்திகை அண்ணன் இருக்கார், அவருக்காக எல்லாம் வாங்கும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும் படத்தை, ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எல்லாம். ஸ்டோரிலாம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஸ்டோரி வந்து இது வித்தியாசமாக இருக்கும் போல, சிவகார்த்திகேயன் எல்லாரும் படத்துலேயும் பேசுவாப்பில்ல, இதில் அதிகமாக பேசவே இல்லை. வினய் ஆக்டிங் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான்.